உங்களுக்கு வாழ்த்துக்கள். இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த காலையிலே உங்களை வாழ்த்துவதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அன்புக்குரிய கர்த்தருடையவர்களே, நர்மியான் நாளில் நீதிமொழிகள் 21:31 நான் வாசிக்கிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு நல்ல அருமையான வசனம் இது. குதிரையை பற்றி எழுதியிருக்கு. ஒரு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகறத பற்றி இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பதக்கமானது ஒரு முறை ஒரு குதிரைக்கு வழங்கப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. அது அந்த நாட்களில் ஒரு சர்ச்சையாக, குதிரைக்கு போய் பதக்கம் கொடுக்கறதா என்றெல்லாம் பேசப்பட்டதாக சொல்லுகிறார்கள். ஒரு இராணுவ வீரனை யுத்தகலத்திற்கு 112 மலைகளை கடந்து யுத்தகலத்திற்கு கொண்டு வந்து அந்த குதிரை சேர்த்ததாக அந்த குதிரைக்கு ஒரு பெருமை உண்டு. அதனால் அதை பாராட்டி அந்த குதிரைக்கு பதக்கம்லாம் கொடுத்தாங்க. இந்த வசனத்தை படிக்கும்போது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அந்த குதிரை ஒரு லெப்டினன்ட் கர்னலுடைய குதிரைன்னு சொல்கிறாங்க. ஓ ப்ரைஸ் லார்ட். ஒரு குதிரைக்கு பதக்கம் கிடைக்குமானா? ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற, ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கிற, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம எல்லாருக்குமே கர்த்தருடைய வருகையிலையும் பதக்கம் கிடைக்கும், பரிசு கிடைக்கும், மேன்மை உண்டாகும். இந்த உலகத்திலையும் கூட நாம் ஆயத்தப்பட ஆயத்தப்பட ஜெயம் உண்டாகும். ஆயத்தமின்றி ஜெயம் இல்லை. ஆயத்தத்தை மையமாக கொண்டுதான் ஜெயம் வருகிறது. நீங்கள் ஆயத்தப்பட ஆயத்தப்பட நிச்சயம் உங்களுக்கு ஜெயம் வரும். நீங்கள் ஆயத்தப்பட ஆயத்தப்பட நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஆயத்தமில்லாத வெற்றியாளர்கள் இல்லை. எல்லாம் ஒரு விளையாட்டாக இருக்கலாம், அதற்கு ஒரு முன்னாயத்தம் தேவை. ஒரு பிரசங்கமாக இருக்கலாம், அதற்கு ஒரு முன்னாயத்தம் தேவை. ஒரு பாடல் ஆராதனையாக இருக்கலாம், ஒரு முன்னாயத்தம் தேவை. ஒரு நடனமாக இருக்கலாம், அதற்கு பல முறை அவர்கள் பயிற்சி செய்து ரிஹர்சல் எல்லாம் பார்த்த பிறகுதான் அவள் நடனமே ஆடுகிறார்கள். அந்த கோரியோகிராஃபி ரொம்ப அழகாக வரும்போது எல்லாம் சொல்கிறோம், எவ்வளோ நல்ல பிள்ளைங்க ஆடுறாங்க, என்ன நல்ல பிரமாதமாக பண்ணுறாங்க. இவைகளெல்லாம் ஆயத்தம்தான். ஆயத்தம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? காலையில் நாம் எழும்பி வேலைக்கு போவதற்கு எத்தனை ஆயத்தங்களை செய்கிறோம்? காலையில் எழும்புகிறோம், நம்முடைய அன்றாட பணி கடமைகளை முடிக்கிறோம், காலை கடமைகளை முடிக்கிறோம், பிறகு ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறோம், சமைக்கிறவங்க சமைக்கிறாங்க, எல்லாம் ஆயத்தம். ஆயத்தம் இல்லாமல் ஒரு வெற்றியாளனாக நீங்கள் வர முடியாது. இந்த காலையில் சொல்லுகிறேன், உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்கள் எதற்காக எந்த யுத்தத்தை எதிர்நோக்குகிறீர்களோ, எந்த களத்திலே பணியாற்றுகிறீர்களோ, எந்த விஷயத்தை செய்ய போகிறீர்களோ, அதற்காக முன்னதாகவே உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்படுத்த வேண்டியது உங்களுடைய பணி. உங்களுடைய ஆயத்தத்தை பார்த்து நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறதுனால் ஜெயத்தை கொடுப்பவர் கர்த்தர். குதிரையே தன் பலத்தினால் ஜெயித்து விட முடியாது. நாமும் அறிவு, திறமை, நம்முடைய ஆயத்த பணிகள் இவைகளால் வெற்றி அடைந்து விட முடியாது. நிறைய பேர் ஆயத்தம் அடைந்து வெற்றி அடையாமல் போகிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் அல்ல, அவர்களுக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையவில்லை. ஆனால் தேவன் எப்படி இருக்கிறார்? சமயமும் தேவ செயலும் உண்டாக வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோமே. ஆண்டவர் நாம் ஆயத்தப்படும் பொழுது நாம் வெற்றி அடைவதற்கான சமயத்தை, அந்த தேவனுடைய செயலை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் கொண்டு வந்து நம்மை வெற்றியாளராக மாற்றுவார். ஆயத்தமாவீர்களா?
ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆயத்தமாகுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை ஆயத்தத்தோடு எதிர்கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு தான். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அவர்கள் ஆயத்தமடையும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்கிற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் தாங்கள் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள இந்த நாளிலே அவர்களுக்கு உதவி செய்யும். ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களுக்கு ஜெயத்தை தந்து அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தைகளுக்காய் நன்றி, திருவசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உங்களுக்கான ஜெயத்தை அவர் தந்தருளுவார். ஆமேன்.